தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஃபோர்டு நிறுவனத்தை கொண்டுவர அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, ஃபோர்டுவுடனான 30 ஆண்டுகால கூட்டணியை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தோம், அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான ஃபோர்டு சென்னையை அடுத்த மறைமலை நகரில் 1996 தொடங்கப்பட்டது. இங்கிருந்து ஆண்டுக்கு 2.5 லட்சம் கார் என்ஜின்கள் தயார் செய்யப்பட்டன. 32 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் நஷ்டத்தை கருத்தில் கொண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தன் கார் உற்பத்தியை ஃபோர்டு நிறுவனம் நிறுத்தியது. குஜராத்தில் சனந்த், தமிழகத்தில் சென்னை மறைமலை நகர் என 2 ஆலைகளும் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற உத்தரவை தவறாக புரிந்து கொண்டு ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள கடிதங்கள் அனுப்பிய கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பேரூராட்சி செயல் அலுவலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கிருஷ்ணகிரி அடுத்த கந்திக்குப்பம் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி மாணவியர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் தற்கொலை செய்து கொண்டார். சிவராமனின் நெருங்கிய நண்பர், காவேரி பட்டணத்தைச் சேர்ந்த மத போதகர் டேனியல் அருள்ராஜ் என்பவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று கைது செய்துள்ளனர். இதனால் கைது எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. சிவராமன் நடத்திய போலி NCC முகாமில் அவருக்கு உடந்தையாக இருந்தது தொடர்பாக டேனியல் அருள்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் நடத்திய ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் 37479 ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் அமைப்பினர் மாவட்டத்திற்கு உள்ளேயே பணியிட மாறுதல், பதவி உயர்வில் பணி மூப்பு உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நேற்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கல்வி அலுவலகங்களின் முன்பு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதன் காரணமாக ஆங்காங்கே பல பள்ளிகளுக்கு பூட்டு போட்டுவிட்டு ஆசிரியர்கள் சென்றனர். பல பள்ளிகளில் மாணவர்களை பாடம் நடத்தினர். மொத்தமுள்ள 112,343 ஆசிரியர்களில் 30.6% 37479 ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை, விடுப்பு எடுத்துள்ளனர் என தொடக்க கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. அடுத்த கட்டமாக வரும் 29, 30 அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்போவதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் சபாநாயகர், அமைச்சர்கள் போன்ற முக்கிய பதவிகள் மதத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறதா என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது, எங்கள் சர்ச் ரெக்கார்டை எடுத்து பாருங்கள், எவ்வளவு பேர் ஹிந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளனர் என்பது தெரியும். சபாநாயகர் அப்பாவு கிறிஸ்தவராக இருந்ததாலேயே அவருக்கு சபாநாயகர் பதவி கிடைத்தது, இல்லை என்றால் அவர் கோவிலில் மணியடித்து கொண்டுதான் இருந்திருப்பார் என்று தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் பொன்னையா பேச்சில் இருப்பது முழுக்க ஹிந்து மத வெறுப்புணர்வு மட்டுமே. திமுக ஆட்சியும் ராகுல்காந்தியின் ஆதரவும் இருக்கும் தைரியத்தில் ஹிந்து மதத்தையும் ஹிந்துக்களையும் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். கிறிஸ்துவர் என்பதால் தான் அப்பாவு சபாநாயகர் ஆக்கப்பட்டாரா? திமுக ஆட்சியில் சபாநாயகர், அமைச்சர்கள் போன்ற முக்கிய பதவிகள் மதத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறதா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும். சென்னை அரசு பள்ளியில் பேசிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க காட்டிய வேகத்தில் 1/10 இருவேறு மதங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசிய பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா மீது காட்ட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் உள்ளது. அந்த வளாகத்தின் முன் நேற்று ஏராளமான கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் காவல்துறையின் அவசர அழைப்பு எண் 100 தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் காரில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். இதையடுத்து நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். நீதிமன்றம் முன் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு நிபுணர்கள் மோப்பனாய் மூலம் சோதனை நடத்தினர்.
ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. காரில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் தெரிவித்த மொபைல் எண்ணை கண்டுபிடித்த போலீசார் அந்த எண்ணை தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர பல ஆண்டுகளாக காங்கிரஸ் சதி செய்வதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி அந்நாட்டு தலைநகர் வாஷிங்டனில் மாணவர்கள் இடையே பேசுகையில், பாகுபாடு இல்லாத இந்தியா உருவாகும் போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து காங்கிரஸ் சிந்திக்கும் என்று பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து ராகுலின் கருத்தை விமர்சித்துள்ள மாயாவதி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவும் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளவும் இல்லை என்றும், தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்வதாக தெரிவித்து மத்தியில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அக்கட்சி கனவு காண்கிறது. வருங்காலத்தில் அக்கட்சியால் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள முடியாது. அக்கட்சியின் நாடகம் குறித்து அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மாயாவதி குறிப்பிட்டுள்ளார்.